இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இங்க நூத்து கணக்கான ஆடு வெட்டுவாங்க. அந்த ஆட்டோட நாங்களும் வெட்டிக்கிட்டு இருக்கோம். நீ அடுத்து நாங்க டைரக்டா பொங்கல் வைக்க ஆரம்பிக்க போறோம். அப்பல் தான் இது ஒரே ஐட்டில இருக்கு. எல்லாரும் ஒண்ணு சேர இடம் தான் இந்த திருவிழா. இந்த மாதிரி நம்ம கிராம திருவிழா என்னைக்கு இருந்தாலும் நீங்க போக மறக்காதீங்க. தேவையான இந்த ஓலப்பாய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓலப்பாய் தான் கிடாவிட்டில் ரொம்ப முக்கியம். இதுதான் ஆட்டோட பெத்த பீஸ் வெட்டுவாங்க. ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஓலப்பாய் தான் படுப்பாங்க. இப்போ இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, கோயிலில் சந்திப்போம், பாய். கிடா வெட்டுக்கு நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட வீட்டில் இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் இறங்க இறங்க. வந்துட்டேன் எல்லா குட்டி சேரங்க வாங்க. நீ அடுத்து நாங்க டைரக்டா பொங்கல் வைக்க ஆரம்பிக்க போறோம். முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆடு நிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இதோட ஹைட்ட பாருங்க, எனக்கு வாய்க்கே வருது. அவ்வளவு பெரிய ஹைட்டா இருக்குது. முட்டியில போது கம்மல் இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடு தான் வெட்டு கொண்டு வராங்க. இது வந்து கடை வந்து எத்தனை வருஷம் கடை என்னது? ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கடை. எத்தனை கிலோ வருண்ணா உரிச்சா? 30 கிலோ வரும். இது 30 கிலோ வருமாமா? அந்த அளவுக்கு பெரிய கடா. கோயிலுக்குன்னே நேர்த்து வளர்த்துவீங்களானே? எப்படின்னா நேர்த்திக்கிறனுக்காக கோயிலுக்காக வளர்த்துறது. உங்க வீடியோ பார்ப்பேன், சூப்பரா. நம்ம வீடியோ பார்ப்பீங்களா? வேலுப்பிடி சேனல்ல நல்லா பார்த்தா இருக்கீங்களா? நல்லா இது பண்ணி சூப்பரா பண்ணுவீங்க. நன்றி நன்றி. உங்க ஆதரவு தானே. நாங்க மொத்தம் பாத்தீங்கன்னா மூணு கடை வெட்டுறோம். இன்னைக்கு ஒரு கடை, நாளைக்கு காலையில விடிய காலையில ரெண்டு கடை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே இங்க நூத்து கணக்கான ஆடு வெட்டுவாங்க. அந்த ஆட்டோட நாங்களும் வெட்டிக்கிட்டு இருக்கோம். சமைக்க ஆரம்பிச்சாச்சு. என்ன சமைக்க போறோம் அப்படின்னா, நம்ம சமீபமா லான்ச் பண்ணியிருந்தோம் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி. அந்த மசாலா வச்சுதான் இன்னைக்கு ஈஸியா நம்ம பிரியாணி சமைக்க போறோம். அது போக மதுரை மட்டன் சுக்கா லைட்டா செம்மி கிரேவி நம்ம பண்ண போறோம். என்ன சம்பவம்? ஆமாங்க, இன்னைக்கு விருது பிரியாணியுமே மட்டன் சுக்கா வந்தா. ஆமாங்க. என்னன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துலதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா வரப்போ சொந்த பந்தங்கள் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கெடா வெட்டிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்கோம். இந்த டைம் சமைக்கிறதுக்கு நம்ம தயார் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பேசுறீங்க. மட்டன் ஃப்ரை பண்ணுங்க. வெட்டு சத்தம் காத கிழிக்கும் வீதி நெடுக்க குதூகலமே. சொக்கு முகமா சொலிக்கும் சனமே சந்தன வாசம் பாட்டமும் பாட்டமுமா ஆனது கூட்டமும் தெருவீதியிலே சேலை வேட்டியுமா அட வரசாக ஏ ஆனது கூட்டமும் தெருவீதியிலே சேலை வேண்டும்.
மேட்டியுமா அடவரசாக உரசாகும் மோரே சுதிய ஊத அடிய அடிக்க இறங்கும் சாமி எரிமலத்திய பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி எப்படி இருக்கு? மனமே அருமையா இருக்குது பாருங்க. பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி கிடாவெட்டில் போட்டு இருக்கோம். அடிக்கிற வெயில் பயங்கரமா இருக்கு. சுட சுட பிரியாணி அதை விட பயங்கரமா இருக்கு. சம்பகான் என்ன அடிக்கிற தலைக்கும் பிரியாணி பரப்பி விட்டுருக்கீங்க? அப்படியே அள்ளி போடுங்க, அள்ளி போடுங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன இருந்தால் கெடா விருந்தல் நல்லி எலும்பு கழிக்கலைனா கெடா சாப்பிட்ட ஃபீலே வராது. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் பக்கத்துல மஞ்சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்துல சிவகாளி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் இருக்கு இந்த கோயில், எங்களோட குலதெய்வ கோயில். போன வருஷம் வெடியில நீங்க பாத்துருப்பீங்க, இதே மாதிரி ஒரு கடாலாம் வெட்டி நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதே தான் இந்த வருஷமும் பண்ண போறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கடை வெட்டிட்டோம்னா அடுத்த வருஷம் கடை வெட்ட மாட்டோம், அதுக்கு அடுத்த வருஷம் கடை வெட்டுவோம். அப்படிதான் இந்த ஊர் வழக்கம் இருக்கு. மொத்தம் ரெண்டு நாள் கடை வெட்டு நடக்கும். இன்னைக்கு ஒரு கடை வெட்டு, இன்னைக்கு எல்லாருமே நைட்டு கம்பல்சரி கோயில தங்கி ஆகணும். ஏன் சைஸுக்கே இருக்குது அந்த ஆடை நான் பார்த்ததே இல்ல. எப்படி மொட்டை இருக்கணுமோ அந்த மாதிரி போட்டுருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய சாதனை. மூணு குழந்தைங்க மொட்டை போடுறாங்க, மூணுமே அழுகல, அதான் அந்த பெரிய சாதனை. ஓட் பாய் நல்லா பாருங்க, அப்படியே பாருங்கப்பா, அங்கே பாருங்கப்பா, கிஷு அங்கே பாருங்க, கேளுங்க ஃபைடர் மேன் மாதிரியே இருக்கான்னு கேளுங்க. அந்த மாமா கிட்ட கேட்க மாட்டீங்களா? சரிப்பா. ஓகேண்ணா. கிஷு ஃபைடர் மேன் எப்படி இப்படி பண்ணு, கேமரா பக்கத்தில் வரும் பாரு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நல்லபடியாக கிடா வெட்டெல்லாம் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருந்தாங்க, நல்லபடியாக பொங்கல் வச்சு கிடா வெட்டி எல்லாம் கொண்டாடினாங்க. நாங்களும் அதே மாதிரி பொங்கல் வச்சு கிடா வெட்டி கொண்டாடினா அதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுக்கு வருதுன்னா, நம்ம சொந்த மொந்தத்தெல்லாம் சூட்டி ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்திருக்காத இந்த மாதிரி ஒரு கிடா வெட்டு எப்பவுமே நடக்குது. கிடா வெட்டும் இல்லை எல்லா திருவிழாவுமே இந்த மாதிரி நம்ம கிராம திருவிழா என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் போக மறக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் கிடா வெட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக நாங்கள் வீடியோவில் சொல்லியிருப்போம். நாளைக்கு வேற மாதிரி ஒரு கிடா வெட்டு இருக்கும், அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. பாய்.